என்னடா இவன் லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளைட் எப்படி பறக்குது அண்ட் நீங்கள் எப்படி பறக்கலாம்லாம் தமிழெல்லாம் போட்டுட்டு கடைசி வரைக்கும் ஃப்ளைட் எப்படி பறக்குன்னு சொல்லவே இல்லைன்னு யோசிக்கிங்களா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளைட் எப்படி பறக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏன் வந்து சில தியரிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய என்சைக்ளோபீடியாஸ் இருக்கட்டும், நிறைய வெப்சைட்ஸ், அதே மாதிரி விஷயங்கள் என்னென்னா நிறைய இன்கரெக்ட் தியரிஸும் இருக்குது. அதாவது ஃப்ளைட் இப்படி தான் பறக்குங்கிறதுக்கு ரெண்டு மூணு இன்கரெக்ட் தியரிஸ் இருக்குது. இந்த தியரிஸ் தான் வந்து நாசாங்கிற ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த தியரிஸ்லாம் வந்து இன்கரெக்டாக இருக்குது, இந்த தியரிஸ்லாம் வந்து இன்கரெக்டாக இருக்குது, அண்ட் சில தியரிஸ் தான் வந்து கரெக்டு. இப்படி தான் ஆக்சுவலாக லிஃப்ட் க்ரியேட் ஆகுது, அந்த லிஃப்ட் மூலமாக தான் ஃப்ளைட் பறக்குங்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம இன்கரெக்ட் தியரிஸை பார்த்துட்டா ஓகே இப்படிலாம் நடக்கலை, இப்படிலாம் ஃப்ளைட் பறக்கலை, இப்படி தான் பறக்குங்கிற விஷயம் ஈஸியாக பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்கரெக்ட் தியரிஸ் அண்ட் ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃப்ளைட் பறக்குது, கரெக்டான தியரி என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், என் பேர் ஆஷிக், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இட்ஸ் மீ ஈசி தமிழ். வாங்க வீடியோ போட்டு ஓகே, இப்போ கரெக்ட் தியரி என்னங்கிறத பார்த்துக்கலாம். கரெக்ட் தியரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டர்னிங் சொல்லுவோம். ஃப்ளோ டர்னிங் என்னன்னா ஒரு சிம்பிள், அதாவது ஃப்ளோ வந்து கீழே டவுன்வர்ட்ஸாக டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஃப்ளோவை கீழே டவுன்வர்ட்ஸாக டர்ன் பண்ணி அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம லிஃப்ட் ஃபோர்ஸை சொல்லுவோம். இப்போ ஆக்சுவலாக எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் லிஃப்ட் இஸ் அ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த ஏர் ஃபால் டியூ டு இட்ஸ் டர்னிங் ஆஃப் த ஃப்ளோ டவுன்வர்ட்ஸ். அதாவது இந்த லிஃப்ட்டுங்கிறது ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது நம்ம வந்து இது வந்து வரக்கூடிய ஏர் வந்து ரெண்டாக ஸ்ப்ரிட் ஆகுது, ஸ்ப்ரிட் ஆகி இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த ஷேப் என்ன பண்ணணும்னா அந்த ஏரை வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸாக வந்து டர்ன் பண்ணிவிடும். ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய ஏரை கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏருமே கீழே டவுன்வர்ட்ஸாக போகும். அண்ட் இது வந்து எப்படின்னா ஹை வெலாசிட்டி ஏர் வரும்போது நமக்கு கீழே ஹை ஃபோர்ஸ் கிரியேட்டாக வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து இன்ஜின் மூலமாக ஹை த்ரஸ்ட்டாக தான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் அப்போ ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. பிரேக்கு மேன் ஆகும்னா ஹை த்ரஸ்ட் கொடுக்கும்போது இந்த ஏர் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட்னால ஹை ஸ்பீடாக வந்து நமக்கு கீழே ட்ராவல் ஆகும் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். நம்ம நியூட்டன் தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த தேர்ட் லா படி தான் இந்த விஷயம் நடக்குது, இட்ஸ் எ ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அதாவது இங்கே கீழே வந்து பயங்கரமாக காற்றை நம்ம கீழே அனுப்பும்போது அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும், அந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அப்பர் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ்னால தான் ஃப்ளைட் வந்து நமக்கு வந்து லிஃப்ட் ஆகுது. இது ஒரு மெயின் ரீசன். அண்ட் இங்கே நமக்கு லோ ப்ரெஷர் தான் இருக்குது, இங்கே ஹை ப்ரெஷர் தான் இருக்குங்கிற விஷயம் தெரியும். அண்ட் இதுவும் வந்து என்ன பண்ணணும்னா இட்ஸ் லைக் ஹெல்பிங் டு லிஃப்ட், அவ்வளோதான். அதாவது நமக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது, இங்கே லோ ப்ரெஷர் இருக்கனால நமக்கு இந்த பகுதியில் வந்து லோ ப்ரெஷராக தான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு இந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், அப்போ டேரக்ஷன் கிரியேட் ஆகும்போது இந்த லோ ப்ரெஷர் இருக்கனால இட் வில் ஹெல்ப், அவ்வளோதான். பட் இந்த டிஃப்ரென்ஸ்னால நமக்கு லிஃப்ட் நடக்கல, லிஃப்ட் இஸ் டியூ டு ஃப்ளோ டர்னிங். இந்த ஃப்ளோ டர்ன் பண்ணி அதனால தான் நமக்கு லிஃப்ட் நடக்குது. திஸ் மே ஹெல்ப் ஆகுது, இது ஒரு சின்ன ஹெல்ப்பாக வந்து ஆக்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த வந்து இப்படி தான் நமக்கு ஃப்ளோ டர்ன் ஆகி நமக்கு லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகும் தெரிஞ்சிருச்சு. ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, வெறும் விங்ஸ் மட்டும் இருக்காது. விங்ஸுக்கு பின்னாடி வந்து ஒரு பார்ட்ஸ் இருக்கும், ஃப்ரண்டில் ஒரு பார்ட் இருக்கும், மேலே வரும், அப்படி நிறைய குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இருக்குங்க அந்த ஃப்ளோ டர்னிங் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தபடி ஹையர் டர்ன் இருந்துச்சுன்னா ஹையர் லிஃப்ட் இருக்கும். அதாவது எந்த ஒரு விங்ஸ் எடுத்துட்டாலும் நமக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து ஹையர் டர்ன் கொடுத்துச்சுன்னா, அதாவது நிறைய ஏர் கீழே டவுன்லோட்ஸ் பண்ணுதுன்னா நமக்கு ஹையர் லிஃப்ட் இருக்கும். ஸோ இந்த ஹையர் டர்ன் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அவங்க வந்து ஒரு சின்ன பார்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணாங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து நம்ம ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ஃப்ளாப்ஸ். ஆக்சுவலாக ஏர்க்ராஃப்ட் தான் இருக்கும், விங்ஸ் இருக்கும். விங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று ஒரு சின்ன ஒரு விங் மாதிரி இருக்கும், ஏர் ஃபாயில், இப்படி ஒரு ஏர் ஃபாயில், அப்புறம் குட்டி ஒன்று கீழே ஒரு ஏர் ஃபாயில் மாதிரி. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை பண்ணும், ஹையர் டேனுக்கு ஹையர் லிஃப்ட் இருக்குல்ல, அந்த ஹையர் டேனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது எப்போ என்ஹான்ஸ் பண்ணும், இதை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போவுமே டேக் ஆஃப் அப்போ வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டேக் ஆஃப் அப்போ வந்து அதிக லிஃப்ட் ஃபோர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த டேக் ஆஃப் அக்கோமடேட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஹை வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஆகும்னா டேக் ஆஃப் அப்போ வந்து இந்த இது வந்து இப்படி கீழே வந்துடும். கீழே வந்தப்போ இது எப்படி இது என்ஹான்ஸ் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய ஏர் டிஃப்ளெக்டட் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ரொம்ப தூரத்துக்கு கீழே டிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த சர்ஃபேஸ்னா ஃப்ளோ இது மட்டும்தான் இருக்குன்னா ஃப்ளோ வந்து இப்படி போயிடும் இந்த டேரக்ஷனில். ஏன்னா இந்த கர்வ் சர்ஃபேஸ் முடிஞ்சு அப்படி போயிடும். இந்த இதுவும் இருக்கிறனால தான் கீழே ரொம்ப டவுன்வர்ட்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி கீழே இருந்து வரக்கூடிய ஏரும் இதில் ரெண்டாக ஸ்பிட் ஆகும், சின்ன கேப் இருக்கும், ஸ்பிட் ஆகி இந்த ஏரும் கீழே டவுன்வர்ட்ஸ் போகும், இந்த ஏரும் கீழே டவுன்வர்ட்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணி விடுது. ஓகே, இப்படிதான் இது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேக் ஆஃப் அப்போ வந்து நிறைய லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹையர் டர்ன் ஈக்குவல் டு ஹையர் லிஃப்டை வந்து இவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக எப்படி ஃப்ளைட்டில் இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நமக்கு
ஃப்ளைட்டில் இருக்கும். அதாவது இந்த ஃப்ளாப்ஸ்ன்னு சொன்னால இப்போ ஃப்ளாப்ஸ் காமிச்சு தான், இதான் வந்து ஃப்ளாப்ஸ்ன்னு இருக்கலாம். இந்த பெரிய பார்ட் விங்ஸு கீழே, அதாவது இது மெயின் விங்கு, இது வந்து ஃப்ளாப்ஸ். இது வந்து வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அது என்னங்கிறத நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃப்ளாப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃப்ளாப்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து கீழே இருக்குது இந்த இடத்துல ஒரு கேப் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த விங்ஸுக்கும் இந்த இதுக்கும் நல்ல ஒரு கேப்ஸ் இருக்குது. ஏன்னா இது டேக் ஆஃப் ஆகும். பட் டேக் ஆஃப் ஆகும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த கேப் விட்டு, அதாவது அந்த ஃப்ளாப்ஸ் வந்து அவங்க வந்து மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஹையர் டேர்ன் ப்ரொடியூஸ் பண்ணி ஹையர் லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. அண்ட் இது வந்து டேக் ஆஃப் ஆகி, இப்போ டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் போனோன்னா இது எப்படி மூவ் ஆகுங்கிறத இங்கே பார்க்கலாம். இது வந்து இப்போ வந்து நம்ம டேக் ஆஃப் கொஷனில் இருக்குது. இப்போ நம்ம கடைசி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் அந்த மூவாயிருந்தது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகி ஒரே சர்ஃபேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து நார்மல் பொஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இனிஷியல் பொஷனில் வந்து கீழே இருக்கும், ஓப்பனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொஷனில் இந்த ஓப்பனாக இருக்குது, என்ன டேக் ஹையர் லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் ஃப்ளைட்டில் நீங்கள் இந்த மாதிரி போகும்போது நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அதாவது இனிஷியலாக இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த அவங்க வந்து பைலட் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேக் ஆஃப் அப்போல்லாம் அதை நோட் பண்ணிங்கன்னா, விண்டோ சீட்டில் இருந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து நம்ம வந்து ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து லிஃப்டை ஹையராக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நமக்கு இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வை த ஃப்ளோ இஸ் நாட் ஸ்ட்ரெயிட். இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வரும். ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு இங்கே வந்து ஏர் ஃப்ளோ வந்து ரெண்டாக ஸ்ப்ரிட் ஆகுது. ஸ்ப்ரிட்டான ஏர் ஃப்ளோ கீழே வந்து இங்கே இந்த சர்ஃபேஸ் இருக்குது, இந்த சர்ஃபேஸில் பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி கீழே போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, டிஃப்ளெக்ட் ஆகி கீழே போகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். பட் மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ஃபேஸுமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய ஏர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஏன்னா இங்கே நமக்கு எந்த சர்ஃபேஸும் இல்லை, டிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. எப்படி இங்கே போகக்கூடிய ஏர் வந்து கீழே டிஃப்ளெக்ட் ஆகுது? இங்கே போகிறது இங்கே சர்ஃபேஸில் டச் ஆகி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் எப்படி போகுது? இப்போ தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிசிக்ஸ் எஃபெக்ட் நம்ம பார்க்கணும். இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் எஃபெக்ட். இந்த குவாண்டம் எஃபெக்ட்டை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடி. அதோட வீடியோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். அதில் நாங்கள் டீட்டெயிலாக நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம், வாட் இஸ் ஹேப்பனிங் குவாண்டம் எஃபெக்ட்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக குவாண்டம் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் எஃபெக்ட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் அ ஃப்ளூயிட் ஜெட் டு ஸ்டே அட்டாச் டு த கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். அதாவது ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்குன்னா, அது அந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணணும், அது மேலே போகக்கூடிய ஃப்ளூயிட் வந்து அந்த சர்ஃபேஸை அட்டாச் பண்ணியிருக்க ட்ரை பண்ணும். இதான் வந்து குவாண்டம் எஃபெக்ட் சொல்லும். அது எப்படி நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், இது வந்து கான்கேவ். அண்ட் இது சின்னது வந்து ஒரு கான்வெக்ஸ், அடுத்தது இது வந்து கான்கேவ். ஸோ நமக்கு ரெண்டு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஆக்சுவலாக குவாண்டம் எஃபெக்ட் அது எப்படி நமக்கு வந்து இந்த ஃப்ளோ இப்படி போக வேண்டிய ஃப்ளோவை இங்கே கொண்டு வருதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ இனிஷியலாக வந்து நம்ம ஃப்ளைட் மூவ் ஆகும்போது இந்த இடத்துலலாம் வந்து நார்மல் அட்மாஸ்பியரிக் ஏர் ஸ்டாக்னேஷன் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அதாவது சும்மா ஒரு ஏர் வந்து ஸ்டாட்டிக் ஏர் ப்ரெஷரில் இங்கேலாம் ஏர் இருக்கும். இந்த ஏர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். நமக்கு வந்து உடனே ஃப்ளைட் மூவ் ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இன்ஜின் ஆன் பண்ணி த்ரஸ்ட் க்ரியேட் பண்ணி ஃப்ளைட் மூவ் ஆரம்பிச்சதுனாலும் நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். அந்த ஏர் ஃப்ளோ வந்து என்னென்னா ஸ்பீடாக வரும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் எல்லாம் ஹை இப்படி போகும். இந்த இடத்துல வரும்போது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்னால இப்படி ஏர் ஃப்ளோ வந்து அந்த இதில் டச் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். இந்த இடத்துல நமக்கு ஃப்ளோ வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் இனிஷியலாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃப்ளோ போகும். இப்படி இப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஃப்ளோ செப்பரேஷன் சொல்லுவாங்க. அந்த அது இந்த சர்ஃபேஸில் வந்து டச் ஆகக்கூடிய ஃப்ளோ வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது இந்த இடத்துல ஃப்ளோ இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது இந்த இடத்துல ஃப்ளோ செப்பரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃப்ளோ செப்பரேட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது ஹை ஸ்பீடில் போகும்போது என்ன நடக்கும்னா, இங்கே கொஞ்சம் நார்மல் ஏர் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அந்த ஏர் மாலிகூல்ஸை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால, அதாவது இங்கே இருக்க இந்த மூமெண்ட்னால இந்த ஏர் மாலிகூல்ஸ் இதோட சேர்ந்து இழுத்துட்டு போக ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால இங்கே இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸும் இதோட சேர்ந்து வந்து போயிடும். அப்படி இங்கே ஏர் மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் போயிடுச்சுன்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேக்யூம் கிரியேட் ஆகும். வேக்யூம்னா வெற்றிடம் சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. வேக்யூம்ங்கிறது என்ன விஷயம் தெரியும், எதுவுமே இல்லாட்டா வேக்யூம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே லோ ப்ரெஷர், ஏன்னா நமக்கு இந்த ஹை ஸ்பீடில் போக யார் இங்கே ஏர் மாலிகூல்ஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஃபஸ்ட் இனிஷியலாக போகும்போது. அப்போ ஏர் மாலிகூல்ஸ் பேசினா இங்கே நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும். இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் அண்ட் இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத விட ஹையாக தான் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுமே, நெட் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுங்கிறது தெரியும். எப்பவுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ப்ரெஷர் ஆகிடும், இங்கே ஹை ப்ரெஷருங்கிற போது மேலே இருந்து கீழே தான் காற்றை வந்து தள்ளும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆக்சுவலாக இந்த வேக்யூம் கிரியேட் ஆகிறதுனால இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும்.
அண்ட் இங்கே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நெட் ஃபோர்ஸ் டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகி இந்த ஏர் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஏரை பெண்ட் பண்ணி கீழே அனுப்பிடும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னால் க்ரியேட் ஆகக்கூடிய டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஏரை பெண்ட் பண்ணி டவுன்வோர்ட்ஸ் அனுப்பிடும். ஸோ இப்படி டவுன்வோர்ட்ஸ் அனுப்பும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து ஃப்ளோ வந்து அட்டாச் அந்த சர்ஃபேஸ்லேயே ட்ராவல் ஆகி நமக்கு டவுன்வோர்டாக போகுது. இப்படி தான் வந்து ஆக்சுவலாக ஃப்ளோ டேர்ன் ஆகுது. ஆக்சுவலாக குவாண்டம் எஃபெக்ட்னால தான் இந்த ஃப்ளோ வந்து டேர்ன் ஆகி போகுது. அண்ட் இந்த குவாண்டம் எஃபெக்ட்டுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் இப்படி தான் வந்து நமக்கு ஃப்ளோ டேர்ன் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து ஃப்ளோ டேர்ன் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சிடும். இப்போ என்ன விஷயம்னா, நம்ம பெர்னாலிஸ் அதாவது இன்கரெக்ட் தேரிஸில் சொன்ன மாதிரி மேலே வந்து லோ ப்ரெஷர் தான் இருக்குது, கீழே சர்ஃபேஸில் ஹை ப்ரெஷர் தான் இருக்குன்னா, ஆமாம் லோ ப்ரெஷர் தான் இருக்குது அண்ட் ஹை ப்ரெஷர் தான் இருக்குது. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு இந்த வெலாசிட்டி ஸ்பீடாக இருக்குது, இந்த கீழே போகக்கூடிய வெலாசிட்டி ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அது எப்படி நடக்குது, அது எப்படி இங்கே வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது, டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ் எப்படி நமக்கு ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா, சொன்ன மாதிரி இந்த குவாண்ட் எஃபெக்ட் தான் இதுலேயும் ப்ளே பண்ணுது. என்னென்னா நமக்கு இது வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏர் வந்து கீழே பெண்ட் ஆகணும்னா, நான் சொன்ன மாதிரி மேலே ஹை ப்ரெஷர் கீழே லோ ப்ரெஷர் இருந்தால் தான் ஏர் கீழே பெண்ட் ஆகும். ஸோ நமக்கு இதே மாதிரி தான், அப்படி தான் வந்து நமக்கு இங்கே குவாண்டம் எஃபெக்ட்னால க்ரியேட் ஆகுது, ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர். ஸோ அவே ஃப்ரம் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஹை ப்ரெஷராக இருக்கும், அவே ஃப்ரம் சர்ஃபேஸ் வந்து நமக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் இருக்கும். இங்கே லோ ப்ரெஷர் அதாவது ஒரு ஒரு ஏர் ஸ்ட்ரீம்லைன் எடுத்துக்கலாம். அந்த ஏர் ஸ்ட்ரீம்லைன் வந்து எப்படி ட்ராவலாகனு வச்சுக்கலாம், ஸ்ட்ரீம்லைனுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம்லைன் அது பர்டிகுலர் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் எடுக்கலாம். அந்த பார்ட்டிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கணும், கீழே பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கர்வ் வந்து நமக்கு மேலே இருந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி கர்வ் பெண்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குவாண்டம் எஃபெக்ட்னால நமக்கு அதே மாதிரி தான் நடக்குது. இங்கே அந்த வேக்யூம் அந்த ஒரு ஸ்ட்ரீம்லைனுக்கு கீழே வேக்யூம் க்ரியேட் ஆகிறனால நமக்கு லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால பெண்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா, நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஹை மேலேருந்து கீழே வந்தோம்னா, இந்த டவுன்வர்ட்ஸாக வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே ஹை ப்ரெஷர்லேருந்து கீழே சர்ஃபேஸ் நெருங்க 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 லோ ப்ரெஷராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஃப்ளோ வந்து டவுன்வர்ட்ஸாக பெண்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலேருந்து கீழே வர 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 ப்ரெஷர் கம்மியாகிட்டே இருக்குது. இதனால தான் நமக்கு டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ் ரீஜன் பார்த்தீங்கன்னா, டாப் சர்ஃபேஸில் கான்வெக்ஸாக இருக்கிறனால டாப் சர்ஃபேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் அதாவது மேலே இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கணும். ஸோ மேலே இருக்க ஆப்போசிட் சொல்ல முடியாது, மேலே இருக்கக்கூடிய டேரக்ஷன்லேயே தான் இங்கே பெண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து இப்படி போயிட்டுருக்கிய ஏர் வந்து கீழே பெண்ட் ஆகும். அப்படி தானே, இதே மாதிரி தான் இங்கேயும் பெண்ட் ஆகும். ஸோ என்னென்னா, இங்கே ஹை ப்ரெஷர் இங்கே லோ ப்ரெஷர் இருந்தால் தான் ஏரை வந்து இப்படி பெண்ட் பண்ண முடியும், அதாவது இந்த ஷேப்பில் கீழே பெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்கனால ஏர் வந்து கீழே பெண்ட் ஆகுது. அப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அப்போ நமக்கு வந்து வெளியிலேருந்து உள்ளே வர 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 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேருந்து கீழே நம்ம சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் வர 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 வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேலே அப்படி இல்லை, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேருந்து கீழே வர வர ப்ரெஷர் லோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த நமக்கு அலாங் த டாப் சர்ஃபேஸ் அதாவது டாப் சர்ஃபேஸ் பக்கத்தில் நமக்கு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கும். அண்ட் கீழே வந்து வாட்டர் சர்ஃபேஸ் பக்கத்தில் வந்து நமக்கு ஹை ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இப்படி தான் வந்து நமக்கு லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் இந்த ரீஜன்ஸில் க்ரியேட் ஆகுது. இப்போ இதை நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு வந்து இது இப்படி தான் க்ரியேட் ஆகுதுங்கிறத பார்க்க வேண்டிய நம்ம சிமுலேஷன் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அந்த சிமுலேஷன் ரிசல்ட்டில் எப்படி நமக்கு ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறத நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் கான்டூர். இந்த கான்டூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம டினோட் பண்ணலாம்னா, ரொம்ப ரெட்டாக இருக்குது ஹை ப்ரெஷர் நம்ம டினோட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ப்ளூ டார்க் ப்ளூவாக இருக்கிறது வந்து லோ ப்ரெஷர். அதாவது ரெட்டில் ஸ்டார்ட் ஆகி ஹையிலேருந்து லோக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும், அப்புறம் எல்லோ அப்படியே குறைஞ்சி வந்து க்ரீன் ஆகும், க்ரீன்லேருந்து லைட் ப்ளூ அப்படி டார்க் ப்ளூ போக லோ ப்ரெஷரோட இன்டென்சிட்டி அதிகங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த ரீஜனில் ஹை ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா டேரெக்டாக வந்து ஏர் வந்து கொலிட் ஆகிறனால, இந்த சர்ஃபேஸ் டேரெக்டாக வந்து ஏர் வந்து இடிக்கிறனால நமக்கு இந்த ஏரியாவில் ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் ஹை ப்ரெஷர் இருக்கும் அண்ட் இந்த ஏரியாவில் வந்து நம்ம சொன்ன அந்த குவாண்டம் எஃபெக்ட் படி இங்கே நமக்கு லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரை பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போ ஒரு பார்ட்டிக்கல் இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ட்ராவல் ஆகுதோ, நமக்கு அந்த ஏர் ஃப்ளோ வந்து டுவர்ட்ஸ் நெட் ஃபோர்ஸ் வந்து எந்த டேரக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் இந்த டேரக்ஷனாக இருக்கும். அதாவது ஹை டு லோ தான் வந்து நெட் ஃபோர்ஸ் டேரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். இப்படி இங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்கும். அதாவது அது ஸ்பீடாக ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு இங்கே ப்ரெஷரே இல்லை, இங்கே வந்து ஹை ப்ரெஷர் தள்ளுது. ஸோ இங்கே நமக்கு ப்ரெஷரே இல்லைங்கிற போது நல்ல லோ ப்ரெஷராக இருக்கும்போது ஈஸியாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதனால் அதோட வெலாசிட்டி அந்த பார்ட்டிகளோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து ஃப்ளூயிட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆக்சலரேட்டர் இன்க்ரீஸ் ஆகிறனால தான் நமக்கு இந்த மேலே போகக்கூடிய பார்ட்டிகல் ஹை ஸ்பீடில் போகுது. ஸோ இதனால தான் இங்கே நமக்கு ஹை வெலாசிட்டி ஃபார்ம் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது இந்த இடத்துல சின்ன ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்கிறனால
இந்த இடத்துல ஒரு சின்ன லோ ப்ரெஷர் நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்ட்டிகல் லோ ப்ரெஷர்ல இருந்து இங்கே போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்கு. இங்கே வந்து ஆக்சிலரேட் ஆகுது வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே லோ ப்ரெஷர் ரீஜன் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. அண்ட் லோ ப்ரெஷர்னு சொல்ல முடியாது அந்தளவு. பட் இங்கே அப்படி இல்லை, நல்ல இன்டென்ஸான லோ ப்ரெஷர்ஸ் இருக்கனால ஈஸியாக மூவ் ஆகுது. பட் இங்கே வந்து லோ ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து ஒரு ஃப்ளோ ஒரு பார்ட்டிகல் ஃப்ளோ ஆகுதுன்னா லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் மூவ் ஆகும். இங்கே வந்து ஹை ப்ரெஷராக இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிகல் ஆட்டோமேட்டிக்காக டீசலரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே ஹை ப்ரெஷர் இருக்குது, இங்கே லோ ப்ரெஷருக்குள்ள நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும், அதாவது பேக்வர்ட் டேரக்ஷனில் இந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இப்படி இந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பார்ட்டிகல் வந்து வந்துட்டுக்கூடிய ஸ்பீடை வந்து குறைச்சிட்டே வரும். ஸோ இதனால தான் இந்த இடத்துல நமக்கு வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்குது இந்த சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸில். இதனால தான் இந்த பார்ட் மேலே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ஸ்பீடாக வந்து ட்ராவல் ஆகி போயிருது, இந்த இடத்துல போகக்கூடிய ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ஸ்லோவாக தான் ட்ராவல் ஆகி ரெண்டுமே ஜாயின் ஆகாமல் போகுது. இப்படி தான் நமக்கு வந்து மேலே ஹை வெலாசிட்டியும் கீழே வந்து லோ வெலாசிட்டியும் க்ரியேட் ஆகுது. ஸோ ப்ரெஷரை வச்சு தான் நமக்கு வந்து மேலே லோ அண்ட் மேலே ஹை அண்ட் கீழே வந்து லோ வெலாசிட்டி நமக்கு போகும். ஓகே, இப்போ நம்ம ப்ரீஃபாக சம்மரைஸ் பண்ணுறோம்னா, கரெக்ட் தியரி என்னென்னா, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வந்து நமக்கு லிஃப்ட் க்ரியேட் ஆகலை, லிஃப்ட் வந்து ஃப்ளோவை கீழே டேர்ன் பண்ணுறதுனால மட்டும்தான் க்ரியேட் ஆகுது. அண்ட் அந்த ஃப்ளோவை கீழே டேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் பற்றி பார்த்தோம், அதான் ஃப்ளாப்னு பார்த்தோம். அது வந்து ஹையர் லிஃப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னது வந்து, நம்ம அந்த ஃப்ளோவை கீழே டேர்ன் பண்ண வைக்கிறதுனா குவாண்டா எஃபெக்ட். இந்த குவாண்டா எஃபெக்ட் இருக்கனால தான் நமக்கு வந்து ஃப்ளோ வந்து கீழே டவுன் டேரக்ஷனில் டேர்ன் ஆகி வருது. அண்ட் இந்த ஃப்ளோ டேர்னிங்னால நியூட்டன்ஸ் தேர்ட்லனால தான் நமக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி நமக்கு லிஃப்ட் க்ரியேட் ஆகுது. இந்த வீடியோவில் ஃப்ளைட் எப்படி பறக்குது அண்ட் இந்த ஃப்ளைட் பறக்கிறதுக்கு கரெக்டான தியரி, அதாவது நிறைய இன்கரெக்ட் தியரிஸ் இருக்குது, இதில் வந்து கரெக்டான தியரி இந்த பிரின்சிபல் மூலமாக தான் ஃப்ளைட் பறக்குங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலில் பார்த்தோம். அண்ட் இந்த ஃப்ளைட் பறக்கிறதுக்கு லிஃப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எஃபெக்ட், அதாவது குவாண்ட் எஃபெக்டை பற்றியும் நம்ம டீட்டெயிலில் பார்த்தோம். அதே மாதிரி சிமுலேஷன் ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷர் வேரியேஷன் எப்படி நடக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் நாலேஜ் ஷேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் மூலமாக அவங்களுக்கு தெரியும், அவங்க மூலமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், அந்த நாலேஜும் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் இட்ஸ் மீடிசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.